மக்களே, இன்னைக்கு நம்ம யூரோப்பியன் யூனியனை பற்றி பார்ப்போம். இந்த யூரோப்பியன் யூனியன் ஆனது 27 நாடுகளை கொண்டது. 27 நாடுமே யூரோப்பை சேர்ந்தது. 27 நாடு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆஸ்திரியா, பெல்ஜியம், பல்கேரியா, குரோட்டியா, சிப்ரஸ், செஸ் ரிபப்ளிக், டென்மார்க், எஸ்டோனியா, ஃபின்லாண்ட், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஹங்கேரி, அயர்லாந்து, இட்டாலி, லட்வியா, லித்தோனியா, லக்சம்பர்க், மால்டா, நெதர்லாந்து, போலாந்து, போர்ச்சுகல், ரொமேனியா, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவீனியா, ஸ்பெயின், ஸ்வீடன். இதோட ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, நெதர்லாந்து, பெல்ஜியம், லக்சம்பர்க். இந்த யூரோப்பியன் யூனியனோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹியூமன் ரைட்ஸ், அதாவது எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் சமம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அமைதிக்கான ஒரு உருவமாக தான் இதை வந்து பார்க்குறோம். ஸோ வந்து பீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுது. குளோபல் செக்யூரிட்டியும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க.